ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபியர் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் இருக்க ஆன்மீக அங்காடி தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்கத்து கோயில் தேரடி தெருவில் தாங்க இருக்குது. இந்த இங்கே வந்துட்டு என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா பூஜை பொருளும் நீங்கள் வெளியே வாங்குவீங்க, இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் அவங்களோட போர்டு, ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆன்மீக அங்காடி. இதே பேர் தான் அவங்களோட யூடியூப் பேஜாகவும் இருக்குது. அது உங்களுக்கு டெக்ஸ்ட்லி நான் போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டர் லாக்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு முன்னாடி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா வீட்லேயும் பூஜை பொருட்கள் நிறையா விலை கொடுத்து ஆன்லைனில் இப்போ மட்டும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு வேணாம். நீங்கள் திருச்செங்கோடு இந்த லொக்கேஷன் வந்து கடைசியாக வந்துட்டு சொல்கிறேன். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீ ஆன்மீக அங்காடி. ஃபுல் பேர் ஸ்ரீ அம்மையப்பர் ஆன்மீக அங்காடி. இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே எப்படின்னா, இவங்களும் இது ப்ராடக்ட் பண்ணி இது வந்துட்டு கம்மி விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைன் ப்ரைஸோட ரொம்ப கம்மி விலைங்க. வாங்க, இங்கே என்னென்ன இருக்குது, அப்புறம் என்னென்ன பூஜை பொருட்கள் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்கு கிடச்சது சாம்பிராணி. இந்த சாம்பிராணி எப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் இவங்க தான் நம்ம மாமாட்டே கேட்டுக்கலாம். ஸோ அது வந்துட்டு எப்படி, இது என்ன? இது வந்து நமக்கு கப்பு சாம்பிராணி. நம்ம சாம்பிராணி அடுப்புக்கறிகள்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக கப் சாம்பிராணி. கப் சாம்பிராணியில் இது வந்து 108 மூலிகைகள் உள்ளது. 108 மூலிகை மற்றும் தசாங்கத்திலான தனித்தனி சாம்பிராணி இன்னும் கூட இருக்குது. இது வந்து கப் சாம்பிராணி. இது வந்து நாட்டு மாட்டு விபூதி, பசு சாணத்தால் செய்யப்பட்ட நாட்டு மாட்டு விபூதி. இந்த பத்தி வந்து மோக்ரா பத்தின்ட்டு, ஜாஸ்மின் மோக்ரான்ட்டு இருக்கும். இது வந்து 3/4 மணி நேரம், ஒரு ஸ்டிக்கு வந்து 45 நிமிஷம் எரியக்கூடியது. பற்ற வச்சோம்னா அடுத்த தெருவுக்கே வாசம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லா இதையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சந்தனம், இந்த விபூதி டைப்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இது வந்து சந்தனம் பேஸ்ட்டு. ஆக்சுவலி அவரே சொல்லிட்டோம், இது வந்து சந்தன பேஸ்ட்டு, அஷ்டகந்தா சந்தன பேஸ்ட்டு. இது காலையில் வச்சுட்டு வந்தோம்னா மறுபடியும் ஈவினிங் மூஞ்சி கழுவுற வரைக்கும் நமக்கு வந்து நெத்தியில் இருக்கும், வாசமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். இது வந்து விபூதி சந்தன பேஸ்ட்டு. இது வந்து விபூதி பேஸ்ட்டு. சார், அடுத்து இங்கே நம்ம எப்பயுமே சபரிமலைக்கு போனோம் அப்படின்னா, நம்ம மாலை வாங்குறது, அந்த சந்தனம் ஜவ்வாது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காசு கொடுத்து நிறைய இடத்துல வாங்கிட்டு இருப்போம். இவங்களோட எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஜவ்வாது பவுடர் இருக்குது, பேஸ்ட் இருக்குது, லிக்யூடாக இருக்குது. நம்மகிட்ட கந்தவிலாஸ் கம்பெனியில் இருக்குது, ஜாஸ் கம்பெனியில் இருக்குது, பிராண்டட் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அர்த்தர் இருக்குது, சந்தனம், ஜவ்வாது, மறிக்கொழுந்து, இன்னும் என்ன வாசனை வேணுமோ எல்லாம் இருக்குது. வாசனை திரவியமும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு அந்த சைடெல்லாம் நம்ம போயிடலாம் வாங்க. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோக்கு? இது வந்து காமாட்சி விளக்குன்னு பேர். விலை ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி, குறைவான விலையில் தரோம். மற்ற எங்கேயுமே நீ வாங்க முடியாத விலைக்கு தரோம். நேரில் வந்து வாங்கி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். காமாட்சி விளக்கு, மீனாட்சி விளக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரப்படி. இது குபேரப்படி. இது வந்து வீட்டு பூஜை ரூமில் வச்சுக்கிறது. எல்லாம் பெரிய பெரிய படி தான் இருக்கும். இப்போல்லாம் சின்ன வீடு, வாடகை வீட்டில் இருந்துட்டு சின்ன கப்போர்டில் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக இதில் வச்சு உப்பு சர்க்கரை இந்த மாதிரிலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுக்காக குபேரப்படி இது பேர். இந்த மாதிரி எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வந்துட்டு நிறையா வெரைட்டிஸில் நிறையா வந்துட்டு வச்சு கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா. அடுத்து நம்ம இங்கே இன்னொன்று பார்க்கலாம் வாங்க. இது வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரியல. சார், இது என்ன மீன்ஸ்? இது அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வித்தியாசமாக இருக்குது ஒரு கல், இது என்ன கல்னே தெரியல. இது எதுக்கு, இது என்ன? இது வந்து சால கிராமக்கல். சால கிராமம், சால கிராமம்ன்றது நமக்கு வந்து கோமதி நதிக்கரையிலேருந்து வர்றதுனால அந்த சால கிராமக்கல்லில் இது பண்ணுவாங்க. அது மாதிரி இது வந்து பூஜை ரூமில் வச்சுக்கிறது. பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயம், பெருமாளுக்காக உரியது. பெருமாளாகவே நம்ம வீட்டில் வந்து வாழக்கூடியவருக்காக சால கிராமக்கல். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வீடு இருக்காது. அவங்கெல்லாம் வந்துட்டு வீடு வாங்கணும் அந்த இது கனவு இருக்கும் எப்பயுமே.
இது அதுக்குரிய பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது என்ன மாதிரி பொருட்கள், இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேர வீடு. இந்த வீடு வந்து வீடு இல்லாதவங்களுக்காகவும், வீட்டில் பிரச்சனையாக இருக்கக்கூடியவங்களுக்கும், வீடு வேணும் பெரிய வீடு கட்டக்கூடிய கனவு இருக்கிறவங்களுக்கும், சின்ன வீடாக இருக்கும் பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, வீடுன்னு யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கெல்லாம் இந்த வீட்டை வாங்கி வச்சு பூஜை பண்ணி பண்ணக்கூடிய, டெய்லி நம்ம பூஜை பண்ண நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கோ சீக்கிரம் வந்து செய்யணும், அதற்காக வந்து வழிபடக்கூடியதற்காக இருக்கிற வீடு தான் இது லட்சுமி குபேர வீடு. அடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடத்துல சாம்பிராணி வந்துட்டு பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களே செய்ய மாட்டாங்க, வெளியிடத்துலேருந்து வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்துட்டு இதை பேக்கெட் பண்ணி இவங்களே அவங்களுக்கு வேணிய அளவுக்கு அவங்களே செஞ்சு பாரு பேக்கெட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்துட்டு 123 மூலிகை உள்ளதாம்மா, பாருங்க அவங்களே செஞ்சு நம்மளுக்கு வந்து இவ்வளோ மிக சுத்தமாக ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்ற போது அதுவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளேவர்ஸ், விதவிதமான ஃப்ளேவர்ஸில் இருக்க ஊதுபத்தி. அப்புறம் சில பேர் வந்துட்டு வரலட்சுமி நம்ம கும்பிடுவீங்க, சில பேர் வந்துட்டு அடுத்தவங்களோட அவங்களோட கூப்பிட்டு அவங்க ரிலேஷனாக போய் கும்பிட்டு வருவீங்க. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்தே இருக்குது, பாருங்கள் வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்தே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்ருப்பீங்க, ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன மீடியம் சைஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ஹாஃப் சைஸ்லேருந்து, அடுத்து ஃபுல் சைஸ் வரையும் நம்மளுக்கு வந்துட்டு இது சரியாகுது. ஃபுல் சைஸ் வரையும் இதாகுது. இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரையும் நம்ம சின்ன சின்ன இது வைக்க மாட்டோம் அப்படின்னு, பெருசாக தான் வைப்போம், அதுக்குள்ள பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊஞ்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிருஷ்ணர் வச்சு ஊஞ்சல் பார்த்துருப்பீங்க, நிறையா ஊஞ்சல் பார்த்துருப்பீங்க. இது பெருமாளை வச்சு வந்துட்டு இது ஹோல்சேலில் இவங்க செய்கிற இந்த ஊஞ்சல், நம்ம கீழே ஹேங்கிங் இது கொடுத்துட்றாங்க. அடுத்து பாருங்கள் விநாயகருக்கு, விநாயகருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. நிறையா வந்துட்டு இவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இவங்க சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாமி வாங்கினதாகவும் போச்சு, நீங்கள் நல்ல ப்ரைஸில் வாங்கலாம், உங்களுக்கு மனசை பிடிச்சபடி நிறையா சிலை எல்லாமே வாங்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா கோமாதா சிலை பாருங்க, இது அவங்களோட இந்த மணியோடய கொடுத்துட்றாங்க. இது பார்த்திங்கன்னா சில இடத்துல இது வந்துட்டு லோ குவாலிட்டியில் இருக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் நம்பி வாங்கலாம், ஆனால் லோ குவாலிட்டியில் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபுல் குவாலிட்டியோட இவங்க அவங்களோட இதே கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு, அவங்களோட இதை. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் விநாயகர் சிலை, இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள். இதெல்லாம் இவ்வளோ இது பண்ணி இவ்வளோ ஹோல்சேலில் கொடுக்கறது அதிசயமாக இருக்குது. நீங்களாம் வாங்குவீங்கன்னு தான் உங்களுக்கோசரம் இத்தனை வீடியோ நாங்கள் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கணும், பாருங்கள் இந்த இது வந்துட்டு விநாயகர் சிலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாங்க பார்க்கலாம். அடுத்து இது வந்துட்டு என்ன சிலைன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம வெளிநாட்டு குபேரன் அது மாதிரி சைனீஸ் குபேரன், இது வந்து இந்திய குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா, இந்த குபேரர் வந்துட்டு வீட்டில் வச்சு நம்ம பூஜிக்கிறது ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே செல்வத்தையும் இது அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைனீஸ் குபேரன், இதுதான் நம்ம எல்லாருமே குபேரன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆனால் இதுதான் நம்ம இந்திய நாட்டு குபேரன். இந்த இதுதான் நம்மளோட ஒரிஜினல், இது வந்துட்டு இவங்க சைனீஸ் புத்தா, இவங்க வந்து குபேரன், இதையும் நீங்கள் வந்து சொல்லிக்கிறீங்க. ஆனால் அடுத்து என்னென்னா இதுவும் வந்துட்டு லக்ஷ்மி குபேரர் தான், ஆனால் இதுவும் இன்னொரு மாடல் இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்துட்டு சில பேர் லக்ஷ்மி சிலை, எல்லாம் எத்தனை அடி வரையும் எத்தனை ஃபீட் வரையும் உங்களுக்கு வேணுனாலும் இவங்க உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு வீடியோ, அடுத்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பக்கமாக ஆயுத பூஜை தீபாவளி எல்லாமே நெருங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது லக்ஷ்மி,
இது வந்து சரஸ்வதி. இப்போ விஜயதசமி நிறையா இதுக்கும் படிப்பு அறிவு எல்லாம் வேணும்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு எத்தனை ஃபீட் வரையும் வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் குழந்தை கிருஷ்ணர் இது மாதிரி உட்கார்ந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செலை பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து குழந்தை கிருஷ்ணர் சிலை. அடுத்து வந்து இது வந்து ரேடியம் கிருஷ்ணர், ரேடியம் சாய்பாபா பார்த்துருப்பீங்க, ரேடியம்ல எல்லா சிலையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரேடியம் கிருஷ்ணர் ஒரிஜினல் ரேடியம் ஆக்சுவலி. இது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா சிலை எல்லா ஸ்டாச்சுஸ்லையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ராதா கிருஷ்ணர், குபேரர் எல்லாமே வந்துட்டு செஞ்சு கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் வெளியே போய் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் இருக்கும். இது வந்து சொல்லுவாங்களே அந்த இது நிறையா அந்த இது பவர் எனர்ஜி கிடைக்க இது வந்துட்டு இது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அது இதுவும் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அது வாங்க முடியல எங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாகவும் நம்மக்கிட்ட கிடைக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள் விநாயகர் சிலை சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்து பாபாவோட பாதம் பார்க்க போகிறோம். இது பாபாவோட பாதம். அடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வராகியம்மன் நீங்கள் பஞ்சமி திதி எப்போ வச்சு கும்பிட்றது. இவங்க வந்துட்டு நீங்கள் இங்கே வாங்கி நீங்கள் கும்பிட்றது இதெல்லாம் பூஜிக்கப்பட்ட பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் பூஜிக்கணும். அதுங்க நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லையும் இருக்குது. நீங்கள் ஒரு சைஸில் இல்லை, நீங்கள் ஒரு சைஸில் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஓம் சிம்பிளோடய வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு அருமையாக இருக்குது விநாயகர்லாம். இப்போ அடுத்து சில பேருக்கு இந்த காரில் ஓட்டுறதுக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு சிவன் சிலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சிவன் சிலை. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்துட்டு ஆன்டிக் பீஸ் ஆக்சுவலி. சூப்பராக வந்துட்டு இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இது சூப்பராக இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம நீங்கள் அதிகாரியாக இருக்கலாம், பார்க்குறவங்க நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு எந்த ஒர்க்லேயும் வேணால் இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி இதெல்லாம் தேவை, நேஷனல் எம்பளம் அப்புறம் நம்மளோட கொடி எல்லாமே தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்களுக்கு உங்களுக்கு எல்லா சிலையுமே நீங்கள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அம்மா சிலை இருக்குது, ஜெயலலிதா அம்மா சிலை. இவங்களோட ஆன்டிக் பீஸ் சிலையும் நம்ம வந்துட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது பாருங்கள் அம்மா அம்பேத்கர் சாரோட சிலை பாருங்கள். அதுக்கப்புறம் இது யாருன்னு தெரியல, இப்போ எடுத்து பார்த்துருவீங்களா. எடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்ம பாரதியார் மீசையை முறுக்கிட்டு இருக்க மாதிரி சிலை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பீஸ் வந்துட்டு ஆன்டிக் நம்ம வீட்டில் வச்சனா எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. சூப்பராக இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து எல்லாத்துக்கும் பிடிச்ச கருணாநிதி சார் அவரோட கவிதை எல்லாத்துக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி கருணாநிதி சாரையும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற கருணாநிதி சாரோட சிலையும் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் விநாயகரை பார்த்து நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் வந்துட்டு விநாயகர் சிலை இங்கே ஊர் நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மோஷிகர் கீழே இருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்துட்டு நிறைய உங்களுக்கு பலன் கொடுப்பார் விநாயகர் அப்படின்றத வேண்டிக்கிறோம். அடுத்து இதெல்லாம் பாருங்கள் நம்ம கார் ஸ்டாச்சூஸ் இதெல்லாம். அடுத்து நம்ம வந்துட்டு புத்தா, எல்லாருமே புத்தா வாங்கணும்னு நினைப்பீங்க, வெளியே போவீங்க, ஆனால் புத்தா எங்கேயுமே கிடைக்காது கம்மி விலைக்கு. இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க இந்த புத்தா. நீங்கள் வெளியே போனீங்கன்னா எப்படியும் 500-600 மேலே தாண்டிடும், ஆனால் இங்கே 400 பிலோ இந்த புத்தா கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. ரொம்ப வந்துட்டு சீப்பில் ரொம்ப ரொம்ப இதாக கிடச்சிட்ருக்குது. பாருங்கள் பாருங்கள் பெரிய ஸ்டாச்சூஸ், ஒயிட் புத்தாஸ், ஈஷா எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு ரேடியம் புத்தா முதக்கொண்டு இங்கே கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குன்ற விட பாருங்கள் சொல்கிறதுக்குடைய விநாயகர் வந்துட்டார். இது பாருங்கள் கையில் உட்காந்துருக்க மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் விநாயகரை வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் இங்கே வந்து வாங்குங்க, அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து அவ்வளோதான் நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் சிவன் விநாயகர் அப்படின்லாம் கிடைக்கிறது பாருங்கள். இதெல்லாம் ரேடியம் செல்ல மாதிரி தான். அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் ரிங்ஸ் அப்படின்றது ரிங்ஸ். இது
பார்த்தீங்கன்னா ஷீரடிலலாம் இது எவ்வளோனே நம்ம சொல்ல முடியாது, நிறையா வந்துட்டு காசு போட்டு விற்பாங்க. இங்கே அதை விட கம்மியாக இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் 50 ரொம்ப கம்மி ஆக்சுவலி நான் சொல்கிறத விட. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சைஸ்லேயுமே நம்ம இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வேண்டிய பூ இதை பாருங்கள், நீங்கள் இப்போது மேரேஜே வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வச்சுக்க அந்த குங்குமச்சம்பல் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு எல்லா இங்கேயும் பாருங்கள் விநாயகர் எல்லா இடத்துலையும் நம்ம விநாயகரை வச்சு நம்மளுக்கு சூப்பராக வந்து செஞ்சு பண்ணுற சந்தனம் ஸ்பெஷல். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஐயப்பங்கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த சந்தனம் தான் வாங்குவோம். பார்த்திங்க ஸ்மெல் பண்ணி வந்துட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் பன்னீர் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. குளியல் பொடி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு குளிக்க வைக்கிறது, இது குளிக்க வைக்கிறதும் நம்ம பற்றி நல்ல இது கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து இந்த சைடு வாங்கினா நடத்துறீங்க வீட்டில்னா உங்களுக்கு பித்தளை ஜாமானம் நிறைய தேவைப்படும். நம்ம பூஜை ஜாமானம் மற்றும் நிறைய உங்களுக்கு இங்கே பாருங்க லக்ஷ்மி குபேர விளக்கு, ஸ்ரீ சக்கரை பீடம், அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ள சுத்தியமா சூப்பராக வந்துட்டு மேக்கிங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க அப்புறம் உங்களுக்கு மினிலையும் இருக்குது, எல்லா சைஸ்லையுமே இருக்குது. இல்லை நம்ம வந்து காமாட்சி விளக்குலேருந்து எல்லா விளக்கும் எல்லா சைஸ்லையுமே இருக்குது. பாபா ஸ்டாச்சு பாருங்கள், பாபா ஸ்டாச்சு நம்மளுக்கு இந்த ஃபீட்லேருந்து மட்டும் இல்லை நம்மளுக்கு எல்லா ஃபீட்லேயும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சிவனடியார் எல்லாருமே பார்ப்பாங்க. இது பாருங்கள் அது வந்துட்டு பாருங்க நல்ல குவாலிட்டி, இது தோல் வந்துட்டு நல்ல தோல், இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அடிக்க தெரியல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டில் வைக்கணும், அது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அந்த புனியாசனம் பண்ணும் அப்படி எதுக்கு வச்சுருந்தாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இன்னும் ஓங்காளியம்மன் கோவிலோட அம்மாவோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபோட்டோ, இது சூப்பராக வந்துட்டு இதுவும் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த அர்த்தநாதீஸ்வரர் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாபாவுக்கு அதெல்லாம் அந்த அலங்காரம் பண்ணுற பொருட்கள் பாருங்கள் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு பாருங்கள் கயிறு ஆக்சுவலி மாலை பாருங்க சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்க, நம்ம காரில் தொங்க விடுறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு நல்ல உதவி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த விளக்கு அகல் விளக்கு தெரியல, இது வந்துட்டு இவங்க ராமேஸ்வரம் அங்கேருந்து மெயின் ஃபேக்டரி வரை அவங்களோட பர்ஃபெக்டான சிப்பியில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப கம்மியாக தராங்க ராமேஸ்வரத்தை விட, ரொம்ப கம்மியாக தராங்க இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஆராதனை நீங்கள் கோயிலேருந்து எங்கே வேணால் இது வந்து வாங்கிக்கலாம். ஆராதனை விளக்கு எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணி குழந்தையில்தான் வந்து இதிலலாம் கட்டுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் பெரிய இதாக கட்டிக்கலாம். அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சங்கு, சங்கு வீட்டில் எப்பயுமே எல்லாம் வாங்கி வைக்கணும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாம் வளபுரி சங்கு தான் சங்கு, இவங்க அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிட்டு வர சங்கு தானா, அங்கேருந்தே வாங்கிட்டு வர சங்கீதம்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, இது ஒரு பார்ட் 2 கண்டிப்பாக வரும்.